இறைமன் இயேசு கிறிஸ்துவின் இடி நிகழ்ச்சியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடைய இன்றைக்கு நிறைவாய் நினைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2023 தவக்காலத்தின் 40 நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தவக்காலத்திலே சிலுவை பாதை பாடங்கள் என்று சொல்லி 40 பாடங்களை நாம் கற்று முடிக்கப் போகின்றோம். அதிலே இந்த 40 பாடத்திலே நாம் பார்க்கக்கூடியது சிலுவை பாதை, இயேசு கிறிஸ்து கடந்து வந்த சிலுவை பாதை. அது எவ்வினமாக முடிந்தது? அது ஒரு வெற்றியின் பாதையா அல்லது துன்பங்களின் பாதையா? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு அது வந்த பாதை, அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஊழியத்தின் பாதையிலே அவர் பயணித்த பாதை என்பது எப்படிப்பட்டது, அது எவ்விதமாக முடிந்தது என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். திருமலையிலே தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இவ்விதமாக எழுதி வைத்துள்ளார். கொலோசையர் 2:14-15 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதை என்பது ஒரு வெற்றிகரமான நிறைவை கொண்டது. அந்த பாடுகளின் பாதை என்பது முடிவிலே ஒரு வெற்றியாக முடிந்தது என்பதை இந்த திருவசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 40 நாள் சிலுவை பாதை பாடங்கள் தியானிக்கிற நமக்கு நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாதை என்பது ஒரு வெற்றியின் நிறைவாக காணப்பட்டது. இந்த சிலுவை பாதை என்பது ஏதோ அவர் கொல்கத்தாவிலிருந்து சிலுவையை சுமந்து கொண்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே மனிதராக அவதரித்தாரோ அன்று முதலே அவருடைய அந்த சிலுவை பாதை தொடங்கியது. அன்று முதலே அவர் மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்கும்படிக்கு தம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கின்றவராக காணப்பட்டார். அவர்தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய போஜனம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிலுவை பாதை பயணம் என்பது இயேசு கிறிஸ்து அதை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றுவதாக காணப்பட்டார். முடிவு பரியந்தம் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கு பவுலடிகளார் கொலோசே திருச்சபைக்கும் லவதோக்கியாவிலே காணப்பட்ட திருச்சபைக்கும் அங்கு இந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வெற்றி சிறந்தார் என்பதற்கு அடையாளமாக அங்கு சொல்லக்கூடியது, அங்கு நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, அந்த தண்டனையின் பத்திரம் என்று சொல்லப்படுகின்றது, அதை நமக்கும் கடவுளுக்கும் இடையே இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடிக்கின்றார். இதுதான் ஆண்டவர் அந்த சிலுவையிலே சம்பாதித்த வெற்றி. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த விரிசலை நீக்கி உறவை மீண்டும் புதுப்பிக்கின்றார். அதற்கு தடையாக இருந்த துறைத்தனங்கள், அதாவது அதிகாரிகள், துறைத்தனம் அங்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அதிகாரங்களை முறிந்து கொண்டு அவைகளெல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் பொது மனிதர்களே வாசிக்கின்ற பொழுது தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த தடையாக இருந்த காரியங்களை எல்லாம் அவர் இகழ்ச்சிக்குள்ளாக்கி ஊர்வலமாக இழுத்துச் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலுவை பாதை மற்றவர்களுடைய பார்வைக்கு அங்கு இயேசு கிறிஸ்து இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார், பாடுகளை வேதனையிலே சகித்தார் என்று இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே, தெய்வீக பார்வையிலே அது ஒரு மீட்பின் திட்டம், ஒரு வெற்றியின் திட்டம் நிறைவேறுவதாக காணப்பட்டதாக. தான் சிலுவை சாபத்தின் சின்னமாக மற்றவர்களால் பார்க்கப்பட்டாலும் நீங்களும் நானும் அதை வெற்றியின் சின்னமாக பார்க்கின்றோம். சிலுவை ஒரு புனித சின்னம், சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம், சிலுவை ஒரு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு தெய்வீக மனிதராலே இவ்விதமான அந்தஸ்தை பெற்றது என்று சொன்னால் மிகையாகாது. அங்கு இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவை பாதை, அங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அங்கு வெற்றி சிறந்தார்
அங்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த விரிசலை மாற்றி அதை ஒன்றிணைக்கக்கூடிய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். இதை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த தவக்காலத்தை முடிக்கும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடியது, நீங்களும் நானும் நம்முடைய சிலுவை பாதையிலே எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரே, இன்றைக்கு நீங்களும் நானும் உடைய வாழ்க்கை என்னும் பாதையை எப்படி முடிக்கப் போகின்றோம்? வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை போல வெற்றி சிறக்கப் போகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தியானம். எபிரேயர் 12:1-2 நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கிறோம். அங்கு மேகம் போன்ற தொழாத சாட்சிகள் இருக்கிறது. அதிலே 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி அங்கு எபிரேயருக்கு ஆக்கிரம் குறிப்பிடுகின்றார். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீச்சிருக்கின்றார். சிலுவை பாதையை அவர் வெற்றிகரமாக முடித்து பிதாவுடைய வலது பாசத்திலே வீச்சிருக்கின்றார். நீங்களும் நானும் நமக்கு முன்பாக இருக்கின்ற அந்த பரம சந்தோஷத்தை, பரம வெற்றியை எண்ணினவர்களாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவ நிமித்தம் அனுபவிக்கிற அவமானங்களை, பாடுகளை நாம் சகித்து அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அவரை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2023 லெந்து காலத்தை நிறைவு செய்கின்ற நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த தவ காலத்திலே எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் நாம் பழகி கொண்டோமோ, எடுக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தோம், அதை நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நாம் கடைபிடித்து இயேசு கிறிஸ்து சிலுவைகளை வெற்றி சிறந்தது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கை பயணத்தை சிலுவைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தது போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அமிதமாக நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வளர் தூய ஆவியார் நமக்கு எல்லா பலனையும் எல்லா விதமான வழிகாட்டுதலையும் தந்து நம்மை வழிநடத்தி செல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அமிதமாக நாம் அர்ப்பணிக்கும் போது எல்லாம் உள்ள இறைவன் நம்மோடு இருந்து அந்த வெற்றியின் பாதைகளை நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஜபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் இறுதி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டிலும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தீர். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே, சிலுவை என்னும் இயேசு கிறிஸ்து அந்த சுமந்த சிலுவையிலே பிதாவுடைய சித்தம் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நாள் முதல் கொண்டு மரணம் வரைக்கும் அங்கு பிதாவுடைய சித்தம் என்னும் சிலுவையை சுமந்து அதை வெற்றிகரமாக முடித்தார். நாங்களும் அவிதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து எங்களுடைய வாழ்நாள் பரியந்தம் இந்த சிலுவையை சுமந்து வெற்றி சிறக்க எங்களுக்கு பலன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பொழுது உயிர்ப்பின் நாளிலே நாங்களும் நித்திய வாழ்வை கொண்டாட முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே நாங்கள் எடுத்த தீர்மானங்கள், நாங்கள் சந்தித்த காரியங்கள், எங்களுடைய வாழ்நாள் முறையின் பரியந்தம் நாங்கள் கற்றுக்கொண்டவற்றை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்திற்குள்ளாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் அருளாத இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே. ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மைந்தன் தூய ஆவியாராகிய திரியேயருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கு நிறைவாகி நம்மோட நிலைத்திருக்க கிடந்தது. ஆமேன்.